இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. குறுவை பருவ நெல் சாகுபடியில் நடவு வயலுக்கு ஒரு ஏக்கருக்கு அடியுரமாக 35 கிலோ யூரியா, 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 8.5 கிலோ பொட்டாஷ் மற்றும் 200 கிலோ ஜிப்சம் இடவும். குறுவை நடவு செய்வதற்கு 18 முதல் 22 நாட்கள் வயது கொண்ட நல்ல வளர்ச்சியடைந்த நாற்றுகளை பயன்படுத்தவும். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். தற்போது நிலவும் வானிலையில் குறுவை நெற்பயிரில் குருத்துப்பூச்சி மற்றும் முள்ளுவண்டு தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 500 மில்லி லிட்டர் குளோர் பைரிபாஸ் மருந்தை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தினமும் கால்நடைகளுக்கு அடர் தீவனத்தில் தாதுப்பு மற்றும் கல்லுப்பு கலந்து கொடுக்க வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் தீவன தட்டை பயிர். தீவன பயிர்களில் ஒன்றான தீவன தட்டை பயிர் ஆண்டு முழுவதும் பயிர் செய்ய ஏற்றது. இரவை பயிராக ஜூன் ஜூலை மாதங்களிலும், மானாவாரி பயிராக செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்களிலும் சாகுபடி செய்யலாம். தீவன தட்டை பயிர் சாகுபடி செய்யும் நிலத்தை 2 முதல் 3 முறை உழவு செய்து நிலத்தை நன்கு பண்படுத்தி 60 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். கோ 5, கோ 8 மற்றும் கோ 9 ஆகிய ரகங்கள் தீவன தட்டை பயிர் சாகுபடிக்கு ஏற்றதாகும். எக்டருக்கு 25 கிலோ விதைகளை அளவாக எடுத்து 30 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்களின் இருபுறமும் விதைக்க வேண்டும். எக்டருக்கு 25 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து மற்றும் 20 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். 10 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். தீவன தட்டை பயிர் செடிகள் பூத்தவுடன் பசுந்தீவனத்தை 50 முதல் 55 நாட்களில் அறுவடை செய்யலாம். மேலும் 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 18 முதல் 23 டன் தீவன மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.